ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ க்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ இன்றைக்கும் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம் லஞ்செல்லாம் செய்யறதில். ஸோ இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்சில் நான் என்ன கொடுத்தேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நான் தேங்காய் சாதம் தான் செய்கிறேன். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணி அதோட கூடவே பார்த்தீங்கன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு ஆட் பண்ணதுக்கு பிறகு சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மிளகாத்தூள், அதோட கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இது ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இது ஃப்ரை பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா பேரலெலாம் வந்து குக்கரில் வந்து ரைஸ் வச்சிட்டேன் தேங்காய் சாதம் செய்யறதுக்கு. ரைஸ் வந்து நான் எப்போவுமே குக்கரில் தான் செய்வேன். ஸோ குக்கரில் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் சாதத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொறிஞ்சு வந்தது பிறகு கடலை கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை பிடிக்காதவங்க முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பட்டை மிளகாய் 3 ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கிறப்பே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்கு. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கின பிறகு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ரைஸை குக் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி வச்சது 1 கப்போட கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணேன். ஸோ அதையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வரையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் வரையும் குக் பண்ணது பிறகு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு. ஃபைனலாக நம்ம லஞ்சை பேக் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் செஞ்சு வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சுருந்தேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சேர்த்து கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணேன். அதோட சேர்த்து பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் கார்னோட சேர்த்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் வந்து ஒரு 4-5 பீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். பசங்களுக்கு எப்போவுமே பிடிச்ச மாதிரி லஞ்ச் பாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்டு வருவாங்க, இல்லைன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.